ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் உளுந்து வெங்காயம் இருந்தால் போதும், நல்ல சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்காக நான் கடாயில் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு 5 காஞ்ச மிளகாயையும் சேர்த்துட்டு பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கிறேன். இப்போ கலர் மாறிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோடையே வதங்கிறதுக்காக நான் ஒரு 2 பூண்டு சேர்க்குறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கும் போதே இது கூட நான் கருவேப்பிலை சேர்க்குறேன், நல்ல ஒரு கொத்தளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதே ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் 1 துண்டளவுக்கு புளி சேர்க்குறேன், ஒரு சின்ன பீஸ் தான் சேர்த்துருக்கேன். அது லேசாக சூடேறினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தேங்காய் 1/2 முறியில் பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இதை எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதையெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிட்டு, இப்போ முதல்ல உளுந்தம்பருப்பையும் மிளகாய் வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பும் மிளகாய் வத்தலும் ஓரளவுக்கு அரைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிக்கிறேன். சுவையான உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆகிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.